காலை சிறைச்சாலையிலிருந்து கைதிகளை வெளியே அழைத்து செல்ல தடை, அவசர நிலையம் பிரகடனம். போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்த கோரியும் வவுனியாவில் சடலத்துடன் ஆர்ப்பாட்டம். நாட்டை சரியான பாதையில் கொண்டு செல்வதற்கு புதிய கூட்டணி ஐக்கிய மக்கள் சக்தி அறிவிப்போம். இந்த தேர்தல் நடந்தாலும் தமிழ் முஸ்லிம் மக்களின் ஆணையுடன் ஆட்சி அமைப்போம், பெசல் ராஜபக்ஷ நம்பிக்கை. வாகனத்துடன் கொளுத்துவோம், தமிழர் தரப்பினை மிரட்டிய பிக்கு மட்டக்களப்பில் பதட்டம். தொல்லியல் சின்னங்கள் கண்டெடுக்கப்படுகின்ற இடங்களை பௌத்த இடமாக காட்ட முயற்சிப்பதனாலேயே பிரச்சினைகள் உருவாகின்றன, முஷாரப் எம்பி சபையில் தெரிவிப்போம். பெலாரஸ் போலந்து எல்லையில் அதிகரித்த பதட்டம். காலி சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் மத்தியில் பரவுகின்ற தொற்று நோய் காரணமாக சுகாதார அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய சிறைச்சாலையிலிருந்து கைதிகளை வெளியே அழைத்து செல்ல 2 வாரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சிறை கைதிகளிடையே பரவுகின்ற காய்ச்சல், தோல் தொற்றுநோய் காரணமாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தற்போதைய நிலைமையில் சிறை கைதிகளை நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்துகின்ற செயற்பாடுகள் 2 வாரங்களுக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் சிறைச்சாலை ஊடக பேச்சாளருமான சந்தன எக்கநாயக்க தெரிவித்தார். இதேவேளை காலி சிறைச்சாலையில் 2 சிறை கைதிகள் உயிரிழந்தமை, சிறைச்சாலையில் இந்த நாட்களில் பரவிருகின்ற நோய் தொடர்பில் ஆராய்வதற்காக விசேட வைத்தியர்கள் குழாம் ஒன்று சிறைச்சாலைக்கு நேற்று தினம் சென்றிருந்தது. இதனிடையே தோலில் தொற்றுநோய் உருவாகி இதுவரையில் 9 சிறை கைதிகள் கராப்பட்டி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் கடந்த 11 மற்றும் 20 தேதிகளில் கைதிகள் 2 உயிரிழந்ததாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் சந்தன எக்கநாயக்க குறிப்பிட்டார். நாட்டிலுள்ள தொல்லியல் சின்னங்கள் 1 சாரருக்கு மாத்திரம் சொந்தமானது அல்ல, அவை முழு நாட்டுக்கும் மக்களினதும் சொத்தாகும். எனவே தொல்லியல் சின்னங்கள் அடையாளம் காணப்படும் போது அந்த இடத்தை பௌத்த இடமாக காட்ட முயற்சிப்பதனாலேயே பிரச்சினைகள் உருவாகின்றதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் முஷாரப் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றில் நேற்றைய தினம் நடைபெற்ற சுற்றுலாத்துறை அபிவிருத்தி தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு சுட்டிக்காட்டியுள்ளார். இதே பாராளுமன்றத்திற்குள்ளும் பாராளுமன்றத்திற்கு வெளியிலும் ஆங்காங்கே சில இனவாத மோதல்களை நாம் அங்கே பார்க்கின்றோம். அது மிகுந்த மனவேதனையை தருகிறது. மீண்டும் ஒரு தேர்தலை மையப்படுத்திய ஒரு தேர்தல் அரசியலை செய்து இந்த நாட்டை சின்னாபின்னப்படுத்துவதற்கு எல்லா தரப்பினரும் முயற்சி செய்கிறார்களா என்பதான ஒரு கவலை எமக்கு மேலோங்குவதை தவிர்க்க முடியவில்லை. குறிப்பாக பார்த்தால் இன்றும் கூட தொல்லியல் இடம் தொடர்பான ஒரு சட்ட திருத்தம் வர இருந்தது, அது வேறொரு தினத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ஆர்க்கியோலஜி தொல்லியல் இடம் என்றால் அது வெறுமனவே ஒரு மதத்திற்கு மட்டும் உரித்தான ஒரு விடயம் என்பதாக நாம் இப்போது பேசத் தொடங்கினோமோ அப்போதுதான் இந்த நாட்டிலே பிரச்சினை தொடங்கியிருக்கிறது. அண்மையிலே ஜனாதிபதி தலைமையிலான ஒரு கூட்டம் தொடர்பான வீடியோ காணொலிகளை நாம் பார்த்திருந்தோம். அதில் ஜனாதிபதி மிக தெளிவாக சொன்னார், இந்த விவகாரங்களுக்கான பணத்தை நீங்கள் எங்கிருந்து பெறுகிறீர்கள் என்றால் சில பௌத்த பிக்குகள் தருகிறார்கள், அங்கே தான் பிரச்சினை தொடங்குகிறது. அவர்களிடம் பணத்தை பெறுவதற்கு எந்த உரிமையும் அவர்களிடம் இருக்கிறது? அவர்களிடம் முதல் பணம் எங்கிருந்து வருகிறது? எனவே இந்த தொல்லியல் இடம் என்பது எல்லா மதத்தினருக்கும் பொருத்தமான பொதுவான ஒரு விடயம் என்பதை நாம் எப்போது ஏற்றுக்கொள்ளப் போகிறோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பண்ணையாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக மயிலத்தமடு மாதவனை பிரதேசத்திற்கு நேற்றைய தினம் சமய தலைவர்கள், பண்ணையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் ஆகியோர் விஜயம் மேற்கொண்டிருந்தனர். இதன்போது அவர்கள் மேய்ச்சல் தரை தொடர்பாக பண்ணையாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை நேரில் அவதானித்ததுடன் பண்ணையாளர்களுடன் கலந்துரையாடலிலும் ஈடுபட்டனர். இந்நிலையில் பௌத்த மதகுரு ஒருவரின் தலைமையில் அந்த பகுதியில் சட்டவிரோதமாக காணிகளை அபகரித்துள்ள சிங்களவர்கள் சிலர் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தவர்களை வழிமறித்துள்ளார்கள். அத்துடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டதுடன் கடும் சொற்பிரயோகங்களை பயன்படுத்தியதுடன் அச்சுறுத்தலும் விடுத்திருந்தனர். இதன்போது பிக்குவுடன் சிங்கள மக்கள் இணைந்து 100க்கும் மேற்பட்டவர்கள் ஒன்றிணைந்து வாகனங்களை சூழ்ந்து கொண்டதுடன் திறப்புகளை பிடுங்கியெடுத்து அவர்களை தடுத்து வைத்ததுடன் இந்து குருக்கள் ஒருவரை தாக்கி எரிப்போம் என்று அச்சுறுத்தியதுடன் புலம்பெயர்ந்த தமிழர்களிடமிருந்து பணத்தை பெற்று செயற்படுவதாகவும் தரங்குறைந்த விதத்தில் வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே மயிலத்தமடு சென்ற சர்வமத தலைவர்கள் உட்பட சிவில் சமூகத்தினரும் பல மணி நேரமாக சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டமைக்கு நாடாளுமன்றத்திலும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். மயிலத்தமடு பகுதியிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே மயிலத்தமடு பகுதியிலே
தொடர்ச்சியாக அச்சுறுத்தலை எதிர்கொண்டு வருகின்ற தமிழ் பண்ணையாளர்களை சந்திப்பதற்காக சர்வமத குழு ஒன்று சென்றிருந்தது. ஒரு இஸ்லாமிய மௌலவி ஒருவர், இரண்டு கிறிஸ்தவ மத குருக்கள், ஒரு சைவ மத குரு, ஜெகதீஸ்வர குருக்கள் என்கின்ற குரு, அதை விட பல ஊடகவியலாளர்கள் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் அங்கே சென்றிருந்தார்கள். மயிலத்தமடுவுக்கு சென்று பெரும்பான்மை இனத்தவர்களால் அழிவுக்குள்ளாக்கப்படுகிற பண்ணையாளர்களை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிந்துவிட்டு அவர்கள் திரும்பி வருகின்ற பொழுது புலனர்வை இல்லையிலே, மயிலத்தமடுவுக்கும் புலனர்வைக்கும் இடையில் இருக்கக்கூடிய இல்லை இறங்கிய ஒரு பாலம் இருக்கிறது. அந்த பாலத்தடியிலே வைத்து ஒரு பௌத்த மதகுரு தலைமையிலே 150 பெரும்பான்மை இன சிங்களவர்கள் அவர்களை சூழ்ந்து வழிமறைத்து 3.5 மணித்தியாலங்களாக அவர்களை தடுத்து வைத்திருக்கின்றார்கள். நாட்டை சரியான பாதையில் கொண்டு செல்வதற்கான பரந்துபட்ட கூட்டணி எதிர்வரும் ஓரிரு மாதங்களுக்குள் அமைக்கப்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரா தெரிவித்துள்ளார். இதற்கான முதற்கட்ட பயணம் செப்டம்பர் 16-17 தேதிகளில் மாத்திரையில் ஆரம்பமாக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பிலுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். பணவீக்கம் வீழ்ச்சியடைந்துள்ளதாக பெருமையாக பேசிக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் மக்களுக்கு 3 வேளை உண்ண முடியாத சூழலை ஏற்படுத்தியே பணவீக்கம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. மூளைசாலிகளின் வெளியேற்றம் நாட்டின் பொருளாதாரத்தில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கல்வி, சுகாதாரம், வங்கி உள்ளிட்ட சகல துறைகளிலும் இது தாக்கம் செலுத்தியுள்ளது. அரசாங்கத்தில் பொதுஜன பிரமுன கட்சியினரும் ரணில் தரப்பும் பிளவடைந்துள்ளார்கள். அரசாங்கத்தின் உள்ளக முரண்பாடுகள் நாளுக்கு நாள் விரிவடைந்து செல்கின்றன. நாட்டை சரியான பாதையில் கொண்டு செல்வதற்காகவே தேர்தல் வேண்டுமென்று நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். இதற்காக எதிர்வரும் ஓரிரு மாதங்களுக்குள் நாம் பரந்துபட்ட கூட்டணியை அமைப்போம் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாட்டில் இந்த தேர்தல் நடந்தாலும் தமிழ் மக்களின் ஆணை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சிக்கு கிடைக்கும் என்று அந்த கட்சியின் நிறுவனரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்சே நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், தேர்தல் எப்போது நடக்கும் என்று என்னால் கூற முடியாது, அதற்கான அதிகாரம் என்னிடமில்லை, மக்கள் ஆணை இன்னமும் எமக்கிருக்கின்றது, அதனால்தான் மொட்டு அரசின் ஆட்சி தொடர்கின்றது, மொட்டு வீழ்ந்துவிட்டது என்று எதிர்க்கட்சிகள் கனவு காணக்கூடாது. எந்த தேர்தல் நடந்தாலும் சிங்கள மக்களின் ஆணை மட்டுமல்ல தமிழ் முஸ்லிம் மக்களின் ஆணையும் மொட்டு கட்சிக்கு கிடைக்கும் என்று நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்த கோரியும் இறந்தவருக்கு நீதி கோரியும் வவுனியாவில் சடலத்துடன் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த ஆர்ப்பாட்டம் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வவுனியா பூந்தோட்டம் பகுதியில் உள்ள மதுபான சாலைக்கு சென்றிருந்த இளம் குடும்பஸ்தரை அங்கு மது அருந்திக் கொண்டிருந்த இருவர் அழைத்து பேசியுள்ளனர். இதன்போது குறித்த இளம் குடும்பஸ்தரை தாக்கியதுடன் இதனால் இளம் குடும்பஸ்தர் படுகாயமடைந்துள்ளார். இதனையடுத்து படுகாயமடைந்த நபர் வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி கடந்த ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் வவுனியா மகா ரம்பைக்குளம் காந்தி வீதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான பிரதீபன் என்பவரே உயிரிழந்தவராவார். இந்நிலையில் இவரது இறுதிக்கிரியைகள் அவரது இல்லத்தில் நடைபெற்று பூந்தோட்டம் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. இதன்போது சடலத்தை எடுத்து வந்த அந்த கிராம மக்களும் கிராம பொது அமைப்புகளும் சடலத்துடன் போதைப்பொருள் பாவனைக்கு எதிராகவும் இறந்தவருக்கு நீதி கோரியும் பதாதைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை ஆளுந்தரப்புக்கு ஒரு உறுப்பினர் சென்றால் அவருக்கு 3 மதுபான சாலைகள் வழங்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அத்துடன் அரசியல் நோக்கத்திற்காக மலையக மக்களின் வாழ்க்கை இல்லாத ஒழிக்க வேண்டாம் என்றும் அவர் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். பெருந்தோட்ட மக்கள் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மதுபான சாலைகளை புதிதாக அமைப்பது பாரிய சமூக பிரச்சினைகளை தோற்றுவிக்கும் என்றும் ராதாகிருஷ்ணன் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். பயணிகள் வருவது இலங்கைக்கு நன்மை கொடுக்குமே, அது நன்மை கொடுக்கின்ற அதே நேரத்தில் இலங்கை அரசாங்கம் சில வேலைகளை இப்பொழுது செய்து வருகின்றது. பெரும்பாலும் நாங்கள் வசிக்கின்ற மலையக பிரதேசங்களிலே அதிகமான பார்களை உண்டாக்குவதற்கான நடவடிக்கையை இப்பொழுது அரசாங்கம் எடுத்து வருகின்றது. உதாரணமாக நூரெலியாவிலே கடந்த காலங்களிலே டயகம பிரதேசத்திலே பார் ஒன்று போடுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது, நாங்கள் அதை தடுத்து நிறுத்தோம். அதே போல் இப்பொழுது 2 நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கின்றது. ஒன்று சென்ட்கிளையர் தோட்டத்தில், அதாவது பாதை ஓரத்திலே ஒரு பார் போடுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல் ராகலையிலே ஒரு பார் போடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது நாங்கள் அறிகின்ற ஒரு விஷயம்தான், அரசாங்கத்திற்கு ஒரு புதிதாக ஒரு மெம்பர், அதாவது உறுப்பினர் புதிதாக ஒரு மெம்பர் போய் சேர்ந்தால் 3 பார் கொடுப்பதாக சொல்லப்படுகின்றது. புதிதாக ஒரு மெம்பர் போனால் 3 பார் கொடுக்குறாங்களாம்.
அடுத்த எலெக்ஷனுக்கு செலவு செய்ய இருக்கு. ஆகவே இதே கொடுத்தால் நீங்கள் கொடுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் மலையகத்தை டார்கெட் பண்ணி அந்த மக்களை கெடுப்பதற்கான ஏற்பாடுகள் நீங்கள் செய்யப்படக்கூடாது. அதனால் மக்கள் மிகவும் துன்பத்துக்குள்ள, ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கின்ற இந்த மக்கள் அதிகமான பார்கள் வருவதன் மூலமாக இன்னும் இன்னும் மோசமாக பாதிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். யாழ்ப்பாணம் நயினாதீவைச் சேர்ந்த பிறந்து 8 நாட்களேயான குழந்தையொன்று 5 நாட்கள் தொடர் காய்ச்சலால் பீடிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளது. குறித்த குழந்தை பிறந்து 3 நாட்களில் காய்ச்சலால் பீடிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி காலை நயினாதீவு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த குழந்தை சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் காலை உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. நயினாதீவு 1ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த மதிவதனன் சுதர்ஷாவின் என்ற குழந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளது. இந்நிலையில் குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு குழந்தையின் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அனுராதபுரம் கெக்ராவை பிரதேசத்தில் வாகன விபத்தில் இளைஞர்கள் இருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்து சம்பவம் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றுள்ளது. பிரதான வீதியில் பயணித்த லொரியொன்று ஹயஸ் வாகனம் ஒன்றுக்கு நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன்போது ஹயஸ் வாகனத்தை செலுத்திச் சென்ற 28 வயதுடைய இளைஞரும் வாகனத்தின் முன் ஆசனத்தில் அமர்ந்து பயணித்த 24 வயது இளைஞரும் உயிரிழந்துள்ளனர். ஹயஸ் வாகனத்தின் சாரதி சம்பவ இடத்திலும் அவருடன் பயணித்த மற்ற இளைஞர் வைத்தியசாலையிலும் உயிரிழந்துள்ளனர். சட்டத்தை எவரேனும் கையில் எடுத்து செயற்பட்டால் அவர்களுக்கு எதிராக அந்தஸ்து பாராமல் சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஜான் அலஸ் தெரிவித்துள்ளார். அறிக்கை ஒன்றின் மூலம் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை தோட்டப்பகுதியில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் மக்களை தூண்டும் வகையில் மக்கள் பிரதிநிதியொருவர் பொறுப்பற்ற முறையில் கருத்து தெரிவித்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்காப்புக்காக வன்முறைக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்றும் அரசாங்கமும் சட்டமும் எம்மை பாதுகாக்காது போனால் அது எமது உரிமை என்றும் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான வெறுப்பூட்டும் பேச்சுக்களுக்கு பலியாகி சட்டத்தை கையில் எடுக்க வேண்டாம் என்று பெருந்தோட்டம் உட்பட ஒட்டுமொத்த மக்களையும் கேட்டுக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மொனராகலை மாவட்டத்திலும் இன்றைய தினம் அதிகரித்த வெப்ப நிலவக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இன்றைய தினம் குறித்த பகுதிகளில் வெப்பச்சுட்டன் அதிகரித்த நிலையில் இருக்குமென்றே அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய வெப்பநிலையானது இன்றைய தினம் எச்சரிக்கை மட்டத்தை அடையும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை நிலவுகின்ற வறட்சியான காலநிலை காரணமாக காசல்ச்சி மற்றும் மவுசாகலை நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் மேலும் வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. போலந்து அப்பாச்சி ரக தாக்குதல் ஹெலிகாப்டர்களை வழங்க அமெரிக்கா அனுமதி வழங்கியுள்ளது. போலந்து நாட்டின் எல்லைக்கருகில் பிரமாண்ட ராணுவ பயிற்சியை நடத்தியுள்ளது. இதனால் இரு நாடுகளின் எல்லையிலும் பதற்றம் அதிகரித்த நிலையில் போலந்து வரலாற்றில் இதுவரையில் இல்லாத அளவிற்கு மிகவும் பிரமாண்டமான ராணுவ ஆயுத அணிவகுப்பு நிகழ்ச்சியை தலைநகரில் அரங்கேற்றியுள்ளது. இந்த அணிவகுப்பு நிகழ்ச்சி பெலாரஸ் நாட்டிற்கு மட்டுமன்றி ரஷ்யாவிற்கு வழங்கப்படும் எச்சரிக்கை என சில மேற்கத்திய நாடுகள் கருத்து தெரிவித்தது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள சமூகம் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.